இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் சிலருக்கு தெரியாத பழம் நாட்டு மருந்து கடைகளில் பழமாக கிடைக்கக்கூடியது பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டது காய்ச்சலின் போது இந்த பழத்தை சாப்பிட்டால் உடல் சூட்டினை தணிக்கும் வாய் கசப்பை போக்கும் பாந்தியை தடுக்கும் நாம் வறட்சியைப் போகும் தலைவலி குணமாகும் சொறி சிறங்கு நீங்கும் உடலுக்கு தீங்கு விளைவிக்காதது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது சாதாரண நேரங்களிலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பழம் ஊதா சிவப்பு பச்சை என பலவிதமான நிறங்களிலும் மற்றும் அளவுகளிலும் பயிராகிறது வாழைப்பழத்தைப் போல மரத்திலிருந்து பறித்த பின் பழமாகும் இனிப்பு மற்றும் அதிக புளிப்பு சுவை கொண்டது இதனை ஆணை கொய்யா என்றும் ப்ளம்ஸ் என்றும் அழைப்பர் வெப்பமண்டல பகுதிகளில் பயிராகும் இதன் பூர்வீகம் தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது ஒரு ஆய்வில் தொடர்ந்து ஏழு நாட்கள் ஹைப்பர் கொலஸ்ட்ராமியா நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாடுடன் கொடுத்த பொழுது சீரம் கொழுப்பில் பதினேழு சதவீதம் குறைந்துள்ளது எல்டிஎல் மற்றும் ட்ரை கிளைசரைடு அளவுகளில் இருபத்தி இரண்டு சதவீதம் குறைந்தும் ஹெச்டிஎல் பதினோரு சதவீதம் அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள சத்துக்கள் கார்போஹைட்ரேட் சர்க்கரை சத்து நார்ச்சத்து நிறைவுற்ற நிறைவுறாத கொழுப்பு சத்துக்கள் புரத சத்துக்கள் விட்டமின்கள் பி குடும்பத்தை சார்ந்தவிகளும் மற்றும் சி விட்டமின் விட்டமின் கே தாது சத்துக்களான கால்சியம் திரும்பு மக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் ஜிங்க் காப்பர் மேங்கனீஸ் செலினியம் ஆகியவையும் அடங்கியுள்ளன ஆல்பகோடாவின் நன்மைகள் இதில் உள்ள கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் சி மற்றும் பாலிபினால்கள் தாதுக்கள் இரத்த உறைதலை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்கின்றன இரத்த நாளங்களில் கொழுப்புகளினால் ஏற்படும் அடைப்பை சீராக்கி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இதிலுள்ள சர்பிட்டால் மற்றும் இசாடின் என்ற பொருள் மலமிளக்கி பெருங்குடலுக்கு தண்ணீரை உறிஞ்சி குடல் இயக்கத்தை சரிசெய்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கலை போக்குகிறது இதற்கு உணவுக்கு பின் எடுக்க வேண்டும் காய்ச்சலினால் உடலில் நீர்ச்சத்து குறைவதால் ஏற்படும் தொண்டை வறட்சியை தடுத்து உமிழ்நீர் சுரப்பை அதிகரிக்க செய்து வறட்சியைப் போக்கும் நோய் எதிர்ப்பு செல்கள் ஆரோக்கியமாகவும் தொற்று நோய்களுக்கு எதிராகவும் செயல்படும் இரும்புச்சத்தை குடல் உறிஞ்சுவதற்கு விட்டமின் சி தேவைப்படுகிறது உள்ள விட்டமின் சி இரும்புச்சத்தை உறிஞ்சி இரத்த சோகையை தடுக்கிறது இதில் உள்ள விட்டமின்கள் கண் ஜவ்வை ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் கரோட்டினாய்டு சேதத்திலிருந்து கண்களை பாதுகாக்கிறது இதில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் எனும் பாலிப்பினால் இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தவும் பசியை சீராக்கவும் உதவுகிறது மற்றும் நார்ச்சத்து சர்க்கரையின் அளவை மெதுவாக குறைக்க உதவுகிறது இதில் உள்ள மாவுச்சத்துக்கள் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளை உடைக்க உதவும் நியாசின் மற்றும் விட்டமின்கள் உள்ளதால் பசியை அடக்கும் தன்மை கொண்டது கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடியதாகவும் உள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது ஆள் உள்ள புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை காய்ச்சலின் போது ஏற்படும் குமட்டலை சரி செய்கிறது இதனை வாயில் போட்டுமென்றால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதிலுள்ள சத்துக்கள் உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் இதில் உள்ள விட்டமின் கே இரத்த உறைதலுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் எலும்புகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது மேலும் விட்டமின் கே மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு அடர்த்தி இழப்பை அதாவது ஓஸ்டியோபொராசிஸை தடுக்கும் திறன் கொண்டது மற்றும் ஆர்த்தர்டிஸ் வராமல் தடுக்கிறது இதில் உள்ள சத்துக்கள் தோல் முதிர்ச்சியை தடுத்து சுருக்கங்களை தாமதப்படுத்துகிறது வயிற்று புண்களை ஆற்றுகிறது சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்களை குணப்படுத்துகிறது இதற்கு தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆல் பக்கோடாவின் தீமைகள் இதனை அதிக அளவு எடுத்துக்கொண்டால் இதில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் சிறுநீரக கற்களை ஏற்படுத்தலாம் இதனை அதிகம் சாப்பிட்டு குறைந்த அளவு தண்ணீர் குடிப்பதின் காரணத்தால் சிறுநீர் பாதையில் படிகமாகி கற்களை உருவாக்கலாம் இதுவரை ஆல் பக்கோடாவின் நன்மைகள் பற்றி பார்த்தோம் அளவோடு எடுத்து நலமோடு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தங்களின் கருத்தை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்